நம்ம லைக்கா முந்தினத்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் நாளைக்கு ஒரு 6 மணிக்கு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ல போகிறோம்னு சொன்ன மாதிரி 6 மணிக்கு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. அதுதான் சந்திரமுகி 2. சந்திரமுகி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, அதே மாதிரி சந்திரமுகி 2க்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது லைக்கா ப்ரொடக்ஷன் தான். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் மற்றும் வடிவேலு லீடாக நடிக்க போகிறாங்கன்னு அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது அதே பி வாசு தான். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கீராவாணி. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. இந்த படத்துக்கு நாம் மரண வெயிட்டிங். நம்ம தனுஷ் ஹாலிவுட்ல நடிக்கிற படம் தான் தி கிரே மேன். தி கிரே மேன் படம் வர July 22 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தமிழ் லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்டேட்னா, தி கிரே மேன் படத்தில் நம்ம தனுஷோட பேர் அவிக்ஸனா. இந்த படம் செலக்ட் தேட்டர்ஸில் July 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் July 22 தான் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதம் மொத்தம் 3 வாரத்தில் 6 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்னு பார்க்கலாம். August 11 அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் நம்ம சிஎன் விக்ரம் நடிச்சிருக்கிற படம் கோப்ரா. August 11 இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நம்ம விஷாலோட லத்தி. விஷால் மற்றும் சுனினா இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியன் மூவி. இந்த படம் August 12 தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 படங்கள் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் August 18 தான் ரிலீஸ் ஆக போகுதான். 1 வெந்து தெரிந்தது காடு. இந்த படத்தில் நம்ம சிம்பு லீடாக நடிக்கிறாரு. இந்த படத்தை கௌதம் மேனன் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படமும் நம்ம தனுஷோட திருச்சிற்றம்பலம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது மித்ரன் ஜவஹர். இந்த படத்தையும் August 18 தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். தனுஷ் மற்றும் நம்ம சிம்புக்கு கிளாஷ் நடக்க போகுது August 18. அடுத்து August 31 நம்ம கார்த்தியோட விருமன். இந்த படத்தை முத்தைய டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படமும் இன்னொரு படம் நம்ம சிவகார்த்தியனோட பிரின்ஸ். இந்த 2 படங்களும் August 31 தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. நம்ம இதுல August 31 கார்த்தி மற்றும் சிவகார்த்தியின் கிளாஷ் பண்ண போறாங்க. இந்த 6 படங்கள்ல நடுவுல வெந்து தெரிந்தது காடு மட்டும் திருச்சிற்றம்பலம் படம் மாட்டிட்டு இருக்கு. இந்த 2 படங்கள்ல எந்த படம் போஸ்ட் போன் ஆகுது இல்ல ப்ரீ போன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.